ஒரு சில நேரம் சன்னதியில் கூட்டமே இல்லாத நேரத்தில் தரிசனம் பண்ண சுவாமியை பார்த்து நம்ம விளக்கை சரி பண்ணுவோம், விளக்கு பண்ணி பார்க்குறப்ப அப்படியே சுவாமி டக்குன்னு என்னமோ இருமோ நிற்கிற யாரோ நம்ம பின்னாடி நிற்கிற மாதிரி பேசுகிறோம், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு இந்த இதில் இந்த மக்களுக்கு வந்து குளிர் ஜுரம் வந்திருக்கு. அது என்ன ஃபீவர் என்ன இதுன்னா தெரியல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அப்பயும் கிடையாது. சுவாமி பாதத்தில் தீர்த்தம் உருவாயிருக்கு. நானே தாத்தாவை பார்த்ததில்லை. அவருடைய அப்பா காலத்துலேருந்து இருக்குது தான், அவங்க சொன்னது தான் அப்படியே இருக்குது, இன்னும் வந்துருந்து தான் இருக்குது. நான் கேன்சர் பேஷண்ட் வரைக்கும் கூட தீர்த்தம் வாங்கிட்டு போகிறாங்க. நிவர்த்தியாகி திரும்பவும் அவங்களே கூட்டின்னு வந்து இங்கே தரிசனமும் பண்ணியிருக்காங்க. இது நடக்குது. கணவன் விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்களோ மனைவி விட்டுட்டு போயிட்டான்னு இவங்களும் ரொம்ப கண்ணீர் மல்க எங்கள் கிட்டே சொல்கிறப்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நாங்கள் அதுக்கு அர்ச்சனை பூஜை தான் பண்ணித்தருவோம். அதே மாதிரி இணைஞ்சிருக்காங்க திருப்பி அவங்களே வந்து நாங்கள் இணைஞ்சிட்டோம் சொல்லியிருக்காங்க. சுவாமி இங்கே வந்து அரூப மூர்த்தியாக தான் இருக்கார். அதாவது உங்களுக்கு கண்ணு காது மூக்கு வாய் இந்த மாதிரிலாம் தெரியும். உயிர்படாத மேனி சுவாமி சுயம்புங்கனால மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலில் தான் இருக்கும். இந்த கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மூலவர் கருவறையில் அவருடைய பாதத்துக்கு கீழே வற்றாத தீர்த்தம் அப்படின்றது வந்து ஊறிட்டே இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோய் கழுத்திக்கக்கூடியதாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கூட பேசுகிறதுக்காக இந்த கோயிலோட ஸ்தானிகர் சுகவனம் குருக்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். ரகரம பார்வதி ரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு வானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கேளே மலையானே போற்றி போற்றி, வாகர்த்தானை வசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபக்தையே, ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஆனால் பொதுவாக இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னா என்ன? மக்கள் வந்து அதிகமாக வந்து என்ன வேண்டி இங்கே வராங்க? இங்கே சுவாமி சன்னதி அம்பாளு சுவாமி ஒன்றா இணைஞ்சிருக்கனால இந்த திருக்கோயிலில் வந்து திருமணம் ஆகாத ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் ஆகாத தடைப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறவங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் திருமணம் ஆகிடும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டு. அடுத்து வந்து இதில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமி கிட்டே வந்து தேங்காய் பழம் உடச்சி பூஜை பண்ணி சுவாமி கிட்டே வந்து மடி ஏந்தி குழந்தைய எனக்கு குடிஞ்சொல்லி சுவாமி கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் சுவாமி குழந்தை பாக்கியம் கொடுக்கறது ஒரு ஒன்று உண்டு. திருமணமாகி தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் இடையூறாகி விவாகரத்து அளவுக்கு போகிற மக்கள்லாம் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு போகாமல் அவள் தம்பதிகள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாள். ஏன்னா சுவாமி எம்பாலும் இங்கே இணைஞ்சே இருக்கிறதுனால அந்த இது உண்டு. ராகு கேது தோஷம் உள்ளவா வந்து இங்கே சுவாமி தரிசனம் பண்ணாங்கன்னா நிவர்த்தி ஆகிடும். இந்த மரகதலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அது இங்கே சுவாமியை வந்து அம்பாள் வந்து இடப்பாகம் சுவாமி கிட்ட கேட்டு பூஜை பண்ணியிருக்கா. என்ன காரணம்னு கேட்டேன்னா பிரிங்கி முனிவர்னு முனிவர், அவர் வந்து சுவாமியுடைய தீவிர பக்தர். அவர் விசேஷமாக சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணுவார், சுவாமிக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ஜெபம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சுவாமியுடைய தீவிர பக்தர். அவர் அவர் வந்து சுவாமியை வந்து திருக்கைலாத்தில் சுவாமி அம்பாலும் அமர்ந்திருக்கிறப்போ இவரை தரிசனத்துக்கு போகிறப்ப சுவாமியை மட்டுமே தரிசனம் பண்ணிட்டு அம்பாலை வணங்காமையே இவர் வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி அம்பாளுக்கு கோபம் வருது. இவர் என்ன வராரு, உங்களே தரிசனம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அம்பாளுக்கு கோபம் வருது. இப்போ என்ன பண்ணுறா, தம்பதியாக ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பூச்சியாக மாறி, இவரை சிவனை மட்டும் பூச்சியாக மாறி, ரெண்டு பேரும் தம்பதியாக உட்காண்டிருக்கிறப்ப கூட இவர் பூச்சியாக மாறி சிவபெருமானை மட்டும் பிரதட்சணமாக வந்து சிவபெருமானத்தை வணங்கி அருள் பட்டுட்டு போயிட்டு இருந்தார். என்ன இப்போ ரெண்டு பேரும் தம்பதியாக பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்து அமர்ந்திருந்துமே கூட இவங்க வந்து உங்களையும் மட்டுமே வணங்கிட்டு போகிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவிக்கு இது இன்னும் கோபமாக தான் வருது. இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்ப, ஏன்னா தம்பதியாக இருக்கிறப்ப அம்மாவையும் சேர்த்து வணக்கம் சொன்னால் பரவாயில்ல, அப்பாவுக்கு மட்டும் வணக்கம் சொல்லிட்டு போகிறப்ப அம்மாவுக்கு கோவம் வர மாதிரி பார்வதி தேவிக்கு கோவம் வருது. சுவாமி வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆகுது வாழ்க்கை. இது வந்து சுவாமி வந்து இப்போ என்ன பண்ணணுங்கிறேன்னு கேட்குறப்ப அவர் பூச்சியாக மாறி கூட உங்களை சுற்றி வந்துடுறாரு, உங்கள் சரீரத்தில் எனக்கு பாதி கொடுத்துட்டீங்கன்னா அவர் எப்படி பூச்சி, அதாவது பார்வதி வந்து சிவன் கூட சண்டை போடுறாங்க. ஆமாம் ஆமாம், எப்படி அதாவது வாக்கு இதுதான் உங்களுக்கு தேவி வந்து கேட்டான், அதாவது வரோம்னா சுவாமி அம்பாள் வந்து கேட்குறான் உங்களை இடப்பாக்க கூடன்னு கேட்குறான். ஏன்னா பூச்சியாக ஒரு மாதிரி வரப்ப நீ சரீரம் கொடுத்துட்டேன்னா நான் பாதி சரீரத்தில் நான் இருக்கிறப்ப ஒரு பூச்சியை பண்ணாலும் என்னையும் வணங்கின மாதிரி தானே இருக்கும், பிரதட்சணை வரப்போ என்னையும் சேர்ந்து சுற்றி வர மாதிரி தானே இருக்கும், அதனால் உங்கள் சரீரத்தில் எனக்கு பாதி கொடுத்துருங்க இடப்பாக கொடுங்கன்னு சொல்லி அம்பாள் கேட்குறா. சுவாமி தர மறுத்துறாரு, கொடுக்க மாட்டேங்கிறார். நீ பேராசைப்படுற, நீ
நினைக்கிறத விட இது பேராசையா இருக்குன்னு சொல்லி சுவாமி மறுத்துறாரு. என்னுடைய இட சரீரம் உனக்கு தர மாதிரி சரீரத்திலேயே நீ பாதி கேட்கறதுன்னு சுவாமி தர மறுத்துறாரு. இப்போ அம்பாளுக்கு வந்து இதனால என்ன ஆகுதுன்னா கோபம் தான் இன்னும் அதிகமாகுது. நான் கேட்டும் அவரும் தரிசனம் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குன்னு நான் கேட்கிறப்பயும் நீங்களும் வந்து எனக்கு வெளிவிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப அம்பாளுக்கு என்ன ஆகுது? இப்போ ஆக்சுவலாக வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எல்லாம் இப்போ இதாச்சுன்னா என்ன பண்ணுவோம், அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி அம்பாள் வந்து கோச்சின்னு வந்துடுறா. கோச்சின் வந்து சுவாமி கிட்ட வந்து பூஜை பண்றா. சுவாமி வந்து எனக்கு இடப்பாக வேணும்னு சொல்லி சுவாமி வந்து லிங்கமாச்சு போதான் அந்த மரகதலிங்கம் தான் உள்ள இருக்கு. அம்பாள் வந்து பூஜை பண்ண லிங்கம் தான் சுவாமி சன்னதியில இருக்கு. அது காலையில 8 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 5 மணி, 3 வேளை பூஜை ஆகும். அந்த பூஜை ஆகிற நேரத்துல உள்ள மக்கள் இருந்தால் தரிசனம் பண்ணலாம். டெய்லியுமே உண்டு, அது எல்லா நாளுமே உண்டு. இங்கே இருக்கிறது ஒரே லிங்கம் தான். எல்லா இதுலேயும் வந்து 2 லிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரே லிங்கம் தான் இருக்குது. ஒரு தவத்துக்கு மேலே சுவாமி வந்து நீ போதும் தவம் இருந்தது போதும்னு சொல்லி சுவாமி வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்து அந்த 2 பேரும் உன்னில எனக்கு இடப்பாக தரேன்னு சொல்லி சுவாமி அழைக்கிறாரு. அந்த அழைச்சி நின்ற ஸ்தலம் தான் அவங்க திருச்சம் கொடுன்னு சொல்கிறார். அந்த அதே மாதிரி 2 பேரும் அதே மாதிரி பிரிங்கி முனிவர் வராரு. பிரிங்கி முனிவர் வரப்போ சுவாமி அம்பாள் தனித்தனியாக தான் இருக்கா. இவர் இதே மாதிரி பூச்சியாக மாறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரீரத்தில் சுவாமி வந்து அம்பாளுக்கு பாதி சரீரம் கொடுத்துட்றாரு. சுவாமி இடப்பாகம் கொடுத்துட்றாரு. இப்போ சரீரம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறப்ப பிரிங்கி முனிவர் வந்து அவரால் பூச்சியாக மாறியும் அவர் இல்லை அப்படிங்கிறப்ப தம்பதியாக 2 பேரும் சேர்ந்து வணங்குற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு அவர் பூச்சியிலேருந்து அவருடைய பிரிங்கி முனிவர் அவருடைய உருவத்துக்கு வந்து சுவாமி அம்பாள்கிட்ட வந்து நான் வந்து உலக மக்களுக்கு வந்து கணவன் மனைவினா வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கணும், ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இதை வந்து நான் நேரடியாக சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டீங்க, இப்போ நானே நேரடியாக வந்து சுவாமி அம்பாளு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, சுவாமி உங்ககிட்ட நீங்கள் போய் சேர்ந்து நின்னீங்கன்னா நீங்களும் கேட்க மாட்டீங்க, இதை யாரை கோவப்படுத்தினா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துங்கிறப்ப இதை வந்து வீட்டில் இருக்கவங்களை கோவப்படுத்தினா தான் நடைபெறுங்கிறனால நான் பார்வதி தேவியை கோவப்படுத்தினேன், அதை போய் தவம் இருந்து அதை அடைஞ்சே தீரணும்னு இடப்பாக வாங்கிட்டு ஆசான். இதை வந்து நான் நேரடியாக சொன்னால் இது நடக்காது, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நின்று மக்களுக்கு தரிசனம் தரமாட்டீங்க, அதனால நான் யாரும் கோவப்படுத்தினா இது நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்து பார்வதி தேவியை கோவப்படுத்தினேன். அதே மாதிரி பார்வதி தேவி கோபம் அடைஞ்சாங்க, உங்களை வேண்டி தவம் இருந்தாங்க, அந்த தவத்தில் மகிழ்ந்து நீங்கள் வந்து அம்பாளுக்கு இடப்பாக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ இடப்பாக 2 பேர் சேர்ந்துங்க, இந்த இனிமேல் வந்து இந்த சேர்ந்துங்க, கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கணும், கணவி பாதியாகவும் மனைவியன் கணவன் பாதியாகவும் மனைவி பாதியாகவும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுமக்களுக்கு உலக மக்களுக்கு அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஸ்தலமாக இது விளங்கட்டும்னு சொல்லி தான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி தந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த இந்த கோவிலில் வந்து மூலவராக வந்து அர்த்தநாதீஸ்வரர் இருக்காரு. அது போக வேற என்னென்ன தெய்வம்? சுவாமி பாதத்தில் தேவதேர்த்தர் உண்டுங்க. இப்போ நம்ம கொரோனா இஷ்யூஸில் ஒரு தடவை நம்ம கொரோனா இஷ்யூவில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாரும் உலக மக்கள் ரொம்ப அவதிப்பட்டோம், நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்ன பண்ணுறது ஏதுன்னே தெரியாமல் இது நின்று மணிக்க ரொம்ப அவதிப்பட்டோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு இந்த இதில் இந்த மக்களுக்கு வந்து குளிர் ஜுரம் வந்திருக்கு. அது என்ன ஃபீவர் என்ன இதுன்னா தெரியல, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அப்போயும் கிடையாது, என்ன கிடையாது தெரியல இருந்திருக்கு. திருஞான சம்பந்தர் வந்திருக்கார் இந்த பக்கம். திருஞான சம்பந்தர் வந்தப்போ மக்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டிருக்காங்க. அவர் வந்து சுவாமிக்கு தரிசனம் பண்ணி சுவாமிக்கு திருப்பதிகம் பாடி சுவாமி பாதத்தில் தீர்த்தம் உருவாயிருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்து மக்கள் அருந்தனா நோய் தீரன்னு உண்டு. ஆனால் இன்னும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த தீர்த்தம் வத்தாம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. வர மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம், அதாவது தேவதீர்த்தம்னு சொல்கிறோம். சுவாமி பாதத்தில் அந்த தீர்த்தம் இன்னும் ஊறிண்டே இருக்குது, எடுக்கெடுக்க ஊறிக்கும். ஏதாவது மக்களுக்கு வந்து இதுன்னு கேன்சர் பேஷண்ட் வரைக்கும் கூட தீர்த்தம் வாங்கிட்டு போகிறாங்க. நிவர்த்தியாகி திரும்பவும் அவங்களே கூட்டின்னு வந்து இங்கே தரிசனமும் பண்ணியிருக்காங்க. இது நடக்குது, அந்த தீர்த்தம் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க மக்கள் வந்து. அதாவது சுவாமி கிட்ட இருக்குது, ஏன்னா அந்த காலத்தில் வந்து அது மக்களுடைய நோய் தீர்க்கறதுக்குன்னு உருவான தீர்த்தம் தான். அந்த தீர்த்தம் இன்னும் வற்றாமல் வந்துருந்தா இருக்குது, இன்னும் வற்றலை வந்துருந்தா இருக்குது. எடுக்கெடுக்க ஊறும், அதாவது நம்ம எடுத்தோம்னா உடனே சரண் அப்படியே பைப்பில் திருவிழா மாதிரி எல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எல்லா நாளுமே உண்டு, மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். அது சிவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை அப்படின்றது ஒன்று இருக்கும். இங்கே வந்து அர்த்தநாதீஸ்வரராக இருக்காரு, இங்கே வேறுபாடு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? இங்கே வந்து இந்த மாதிரியான வழிபாடு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி என்னென்னா எல்லா பக்கமும் சுவாமி லிங்க வடிவில் இருக்காரு, இங்கே சுவாமி நின்றுன்னு இருக்கார். மேக்சிமம் நம்ம எல்லா ஆலயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா லிங்கமா தான் இருப்பார் சுவாமியுடைய, பாத்தீங்கன்னா லிங்கமா தான் இருப்பார். இங்க சுவாமி நின்று இருக்கார். சுவாமி இங்க வந்து அரூப மூர்த்தியா தான் இருக்காரு. அதாவது உங்களுக்கு கண்ணு காது மூக்கு வாய் இந்த மாதிரி எல்லாம் தெரியும், உயிர்படாத மேனி சுவாமி சுயம்புங்கிறனால உருவம் தெரியாது நமக்கு, அரூப மூர்த்தியா தான் இருப்பார் சுவாமி. கூட்டம் அதிகமா இருக்கிறப்ப எங்களால இந்த கூட்டத்துடைய மென்சனம் பண்ணி எங்களால தீர்த்தம் கொடுக்க முடியாம இருக்கும். என்ன ரீசன்னா அது சொன்ன தீர்த்தம் ஊறணும்,
மக்கள் வர மக்கள் தரிசனம் பண்றாங்க. இதுவே இதே மாதிரி இங்க வந்து திருமணம் ஆகி விவாகரத்து அளவுக்கு போய் வந்து இங்க என்னென்ன சுவாமி தரிசனம் பண்ண வரப்ப அவங்க வந்து என்னன்னா சுவாமி கிட்டயே முறையிடுற மாதிரி எங்க கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி கணவன் விட்டுட்டு போயிட்டாருன்னு அவங்களோ மனைவி விட்டுட்டு போயிட்டாரு இவங்களும் ரொம்ப கண்ணீர் மல்கு எங்க கிட்ட சொல்றப்ப எங்களுக்கு சங்கடமா இருக்கும். நாங்க அதுக்கு அர்ச்சனை பூஜை தான் பண்ணி தருவோம். வேற எதுவும் தனிப்பட்ட முறையில கிடையாது. அர்ச்சனை பூஜை அவங்க பேரு நட்சத்திரம் கேட்டு அர்ச்சனை பூஜை தம்பதி இணையணும் அப்படின்னு சொல்லி நாங்க அர்ச்சனை பூஜை பண்ணி தருவோம். அதே மாதிரி இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க. திருப்பி அவங்களே வந்து நாங்க இணைஞ்சிட்டோம் சொல்லியிருக்காங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நாங்க மாலை மாத்திக்க சொல்லுவோம். அதே மாதிரி இங்க என்னன்னா சுவாமி அம்பாலும் இணைஞ்சு இருக்குனால திருமணம் ஆனோடனே மக்கள் வந்து இங்க மாலை மாத்திப்பாங்க. கள்ளி பொண்ணு மாப்பிள்ள வந்து இங்க மாலை மாத்திப்பாங்க. எனக்காச்சும் யோசிச்சது உண்டா அவங்க சொல்லியிருப்பாங்களா இந்த மாதிரி வந்து இது எப்படி வருது அப்படின்ற? அவங்களுக்கு வந்து என்ன ஏன்னா தாத்தாவை பார்த்ததுல எங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு என்னன்னா அவங்களுடைய அவருடைய எங்க அப்பாவுடைய தாத்தா அவங்ககிட்டயும் பேசுறப்ப வந்து நாங்க இதே மாதிரி சின்ன வயசுல இப்ப இருக்கிறது வந்து சுவாமிக்கு வேதம் படிச்சிருக்கோம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் இப்படி இப்படி என்னன்னு தெரியும். நம்மளும் ஒரு அஞ்சாவது ஆறாவது குழந்தையா இருக்கிறப்ப சுவாமி தரிசனம் பண்ண வரப்ப போறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள போறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உள்ள சுவாமி சன்னதிக்கு போனோடனே அது ஒரு புத்துணர்ச்சியாவே இருக்கும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள. அது ஒரு ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும். அது என்னன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அவ்வளவு சுத்தமா ஒரு அமைய ஒரு மாதிரியா இருக்கும். திருவடியை தொட்டு தரிசனம் பண்ண உடனே அப்படியே இன்னமும் ஒரு ஏதோ சாதிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்கோடவே இருக்கும். இன்னுமே அந்த ஃபீலிங் வரும். அது ஒரு சில நேரம் சன்னதியில் கூட்டமே இல்லாத நேரத்தில் தரிசனம் பண்ண சுவாமியை பார்த்து நம்ம விளக்கை சரி பண்ணுவோம். விளக்கு பண்ணி பார்க்குறப்ப அப்படியே சுவாமி டக்குன்னு என்னமோ இருமோ நிற்கிற யாரோ நமக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி பேசுகிறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும் சுவாமியுடைய இது உண்டு. என்ன பிரார்த்தனை வேண்டணுமோ மக்கள் சுவாமி கைவிட மாட்டார். இது வந்து என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். நம்ம மனசு உருகி நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா சுவாமி கைவிடவே மாட்டார். என்ன திருமணத்துக்காகட்டும் வீட்லேயே ஆகட்டும் என்ன சார் என்ன பிரச்சனையோ சுவாமி நம்பி வந்தோம்னா கைவிட மாட்டார். மார்கழி மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் உண்டு. 4 மணிலிருந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 to 5:30 அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்துக்கு தரிசனம் அபிஷேகம் பார்க்க முடியும். எல்லா மக்களுமே தரிசனம் பண்ண முடியும் மார்கழி மாதம். அப்போ வந்து உங்களுக்கு காலையில் உங்களுக்கு 7 மணிக்கு அந்த டைமுக்கு டிக்கெட் கிடையாது. மக்களுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் விட்ருக்காங்க. அதனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் மரகதலிங்கம் எல்லா நாளுமே உண்டு. ஆனால் மக்கள் வந்து 2 லிங்கம் இருக்குது மரகதலிங்கிறது இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது 2 லிங்கம் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு. இங்க இருக்கிறது ஒரே லிங்கம் தான் மரகதலிங்கம். பர்வதி தேவி பூஜை பண்ண லிங்கம் தான் பறந்து இன்னும் இருக்கு. அது சுவாமி அம்பாள் பூஜை பண்ணது அது அப்படியே டெய்லியும் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். காலை 8 மணிக்கு தரிசனம் பண்ணலாம், மத்தியானம் 12 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு இல்லாமல் இந்த மார்கழி மாதம் மட்டும் உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும். காலை 7 மணி வரைக்கும் சுவாமியுடைய பாதத்தில் வச்சிருப்போம். 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தரிசனம் பண்ண முடியும். மிச்ச டைம்ல நீங்க அந்த டைம் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். இப்போ காலையில் 8 மணிக்கு இருந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம், மத்தியானம் 12 மணிக்கு இருந்தால் தரிசனம் பண்ணலாம், சாயந்தரம் 5 மணிக்கு இருந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். ஆனால் மிச்சம் அந்த மார்கழி மாதம் வந்து காலையில் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் சுவாமி பாதத்தில் தான் இருக்கும். அந்த 3 மணி நேரம் கண்டினியூஸாக வச்சிருப்போம். அதனால மக்கள் அப்போ ஃபுல்லாக தரிசனம் பண்ண முடியும். அதனால கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த டைமுக்கு. ஆனால் தரிசனம் பண்ணிடலாம் கண்டிப்பானா. இவ்வளோ நேரம் எங்களுக்காக பொறுமையாக இந்த கோயில் பற்றின சிறப்புகள் பற்றி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஏதாவது சுவாமியுடைய அனுகிரகம் எங்களுக்கு அந்த சுவாமி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் இப்போ பொதுவாக இப்போ யாருக்கும் பேசுகிறோம் அப்படிங்கிறத விட சுவாமியை பற்றி அவர் இல்லைன்னா உலகமே இல்லை. அது ஒரு சில டைம் எல்லாத்துக்கும் புரியும், ஒரு சில மக்களுக்கு அது புரியாமல் மாறுது அது இல்லை. பட் இருந்தாலும் அவர் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படி எல்லா மக்களுக்கும் தெரியும். நம்ம தாய் தந்தை தாய் தந்தைக்கெல்லாம் தாய் தந்தையர்னா சிவபெருமான் பார்வதி தேவி தான். இது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதுக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்தா நாங்கள் சுவாமிக்கு கடமைப்பட்டிருக்கோம்.